எவ்வளவு டீ காபி சிந்திருக்குன்னு பாருங்க. இது அப்சர்வ் ஆகுமா அப்படின்னு இருக்கு. இது அப்சர்வ் ஆகும். இங்க பாருங்க, ஜஸ்ட் ரிவர்ஸ்ல பாருங்க ஜி, ஃப்ரண்ட்ல இருந்து பாருங்க, அப்படியே பேக்ல சும்மா ரெண்டு விரல தான் இழுக்கிறேன், பெருசா ஃபோர்ஸ் எல்லாம் கொடுக்கல. இங்க பாருங்க, சுத்தமா எடுத்துருச்சு, சுத்தமா எடுத்துருச்சு. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஃபேன்ல இருக்கிற பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, பிளேட்ஸ்ல இருக்க டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க பாருங்க ஜி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய ஐட்டம் தான். ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி மேட் ஃபார் கிச்சன், கிச்சன் கிச்சன் கிளீனிங் ஸ்பான்ஸ். ஓகே, எவ்வளவு சாஸ் இருக்குன்னு பாருங்க. இது எவ்வளவு நீட்டா எடுக்குன்னு மட்டும் பாருங்களேன், ஜஸ்ட் ரிவர்ஸ்ல இழுத்துட்டு வந்தா போதுமானது. இங்க பாருங்க சார், இது வாங்குறப்ப ஒரு ஸ்பாஞ்ச் அடிஷனலா ஃப்ரீயும் வந்துடும். இந்த மாதிரி அடிஷனலா ஃப்ரீ வந்துடும். இது நைலான் மாதிரிதான், மெஷி மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்டா பவுடர் டஸ்ட் எக்ஸாக்டா எடுக்கும். மாப்ல ஒரு முறை அப்சர்வ் ஆயிருச்சுன்னா சிந்தாது. இங்க பாருங்க, ஷேக் பண்ணி காட்டுறாங்க, டீ காபி சிந்திருக்கான்னு பாருங்க, எது சிந்தல. இங்க பாருங்க எவ்வளவு டீ இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் பக்கெட்டுக்குள்ள நான் எக்ஸ்கியூஸ் பண்றேன், மாப்ப கம்ப்ளீட்டா இவ்வளவு டீ உள்ள இருந்தது வெளியில வந்துருச்சு.